ஜெயா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்க போகிற மகான் அன்னதான சிவன் இந்த பேரே பார்த்திங்கன்னா அன்னதானம் அப்படிங்கிறது ஒட்டின் இருக்கு இந்த அன்னதான சிவன் அப்படிங்கிறவர் பெரிய மகான் எந்த வருஷம் இவர் பிறந்தார் அப்படின்னா ஆயிரத்து எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் இறந்தார் எண்பத்தி ஏழு வருஷம் வாழ்ந்திருக்க இவர் பிறந்த ஊர் எது கும்பகோணத்துக்கு பக்கத்தில் தேப்பெருமா நல்லூர் அப்பா பேர் அஸ்வத் நாராயண சாஸ்திரியார் அம்மா பேர் லக்ஷ்மி அம்மாள் கும்பகோணத்திலேருந்து சுமார் ஒரு ஒரு நாலஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கிராமம் தேப்பெருமாநல்லூர் இந்த உப்பிலியப்பன் கோவில் திருநாகேஸ்வரம் சொல்கிறோம் இல்லையா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஊர் இது இந்த ஊரில் தான் பிறந்த இந்த தேப்பெருமாள் நல்லூருங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஊர் இந்த ஊரில் இருக்கிற சிவன் கோவில் ரொம்ப சிறப்பு அந்த ஊரில் ஒரு காளியம்மன் கோவில் இருக்குது இந்த ஊர் எல்லையில் இருக்குது அதை தவிர இங்கே இன்னொரு விசேஷம் என்ன நடக்கும் அப்படின்னா நரசிம்ம ஜெயந்தி அந்த காலத்தில் இந்த ஊரில் ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆன்மீகத்தில் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு இது இங்கே தான் பிறந்தார் இந்த அன்னதான சிவனுக்கு பூர்வாசிரம பெயர் அப்பா அம்மா வச்ச பேர் ராமசுவாமி இந்த ராமசுவாமி வந்து ஒரு ரெண்டாம் கிளாஸ் மூணாம் கிளாஸ் வரைக்கும் தான் பள்ளிக்கூடம் போனார் அப்புறம் படிப்பு சரியாக வரல வேதம் நிறைய கத்துண்ட பக்தி ரொம்ப அதிகமாக இருந்தது அந்த உள்ளூரில் இருக்கிற சிவன் கோவிலில் சிவனை சுற்றி வருகிற போது கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி சன்னதி எல்லா சிவன் கோவிலும் காணப்படும் அந்த தக்ஷணாமூர்த்தி இவரை ரொம்ப கவர்ந்துட்டார் அதாவது குருநாதன் இந்த குருமுகமாக விளங்கக்கூடிய தக்ஷணாமூர்த்தி இந்த ராமசுவாமியை தன் பக்கம் இழுத்து அவருக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ணினார் என்ன பண்ணுவாராம் இந்த ராமசுவாமி அதாவது அன்னதான சிவன் சிறுவனாக இருக்கின்ற போது இந்த ஸ்கூலில் எழுதுவாங்க இல்லையா ஸ்லேட்டில் அன்றைக்கெல்லாம் ஸ்லேட்டு தானே அந்த ஸ்லேட்டில் போய்ட்டு நந்தவனத்தில் இருக்கிற பூவெல்லாம் பறித்து அதில் கொஞ்சம் வச்சு கொண்டு வந்து இந்த தட்சிணாமூர்த்திக்கு அந்த பூக்களை வைப்பாராம் அந்த அளவுக்கு பக்தி அதுதான் பின் நாட்களில் அன்னதானத்தில் இவருடைய பார்வையை திருப்பை வச்சு அன்னதான சிவன் அப்படிங்கிற ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அந்த பேரவருக்கு யார் வச்சது அப்படின்னா நடமாடும் தெய்வம் காஞ்சி பெரியவர் அவர் தான் அந்த பேரவருக்கு வச்சார் வாழ்க்கையில் எத்தனையோ தானங்கள் பண்ணலாம் இந்த வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன அப்படின்னா மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாமும் சந்தோஷமாக இருந்து இந்த காலத்தை பூர்த்தி பண்ணுறது இதுதான் வாழ்க்கையோட நோக்கம் மற்றவங்களை நம்ம சந்தோஷப்படுத்துகிறோமா என்னைக்கான மற்றவங்களையும் சந்தோஷப்படுத்துகிறதில்ல நாமளும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல தேவையில்லாத கவலைகள் குழப்பங்கள் பிரச்சனைகள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நம்மளுக்கு மேலே போட்டுண்டு மற்றவங்க மேலேயும் அதை வாரி தெளித்து எல்லாரோட நிம்மதியும் போகிறது இன்றைக்கி இவர் என்ன பண்ணினாராம் இந்த அன்னதானத்தின் மேலே இவருக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது அப்படின்னா தஞ்சாவூர் ஜில்லாவில் அந்த காலத்தில் கையத்தூர் ஸ்ரீனிவாச ஒரு பெரிய மிராசுதான் அவருக்கு என்ன அப்படின்னா எந்த கோவிலில் திருவிழா நடந்தாலுமே ஒரு திருப்பணி நடக்கிறதா கும்பாபிஷேகம் நடக்கிறதா ஒரு கோவில் திருவிழாவா அங்கே போய் என்ன பண்ணுவார் அன்னதானம் பண்ணுவார் அன்னைக்கெல்லாம் அன்னதானம் அப்படின்னா அந்த மிராசுதார் தன்னோட சொத்தை வச்சே பண்ணுவார் அன்னைக்கு ஒரு அன்னதானம் அப்படின்னா பல்லாயிரக்கணக்கான பேர் வருவாங்க ஒரு கோவிலுக்கு திருவிழா அப்படின்னா அங்கே வரக்கூடிய துணை அன்பர்களுக்கும் திருவிழா நடக்கக்கூடிய நாட்கள் முழுக்க அன்னதானம் நடக்கும் இந்த கையத்தூர் ஸ்ரீனிவாசையர் அன்னதானம் நடத்துகிறத இவர் பார்த்துருக்கார் யார் ராமசுவாமி பார்த்துருக்கார் அந்த சாப்பிட்டு முடித்து வெளியில் வருகின்ற போது சாப்பிட்டு முடிச்சவங்களோட முகத்தில் ஒரு பூரிப்பு இருக்கும் இல்லையா நம்மளே போகிறோம் வீட்டில் சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கையெல்லாம் கழுவிட்டு அப்பாடா அப்படிங்கிற ஒரு சுகம் இருக்குல்ல அது சாப்பிட்டு முடித்த பிறகு தான் வயிற்றுக்கு உணவு ஈந்த பிறகுதான் அந்த சந்தோஷம் வரும் அந்த சந்தோஷத்தை பார்க்குறாராம் யார் ராமசுவாமி பார்க்குறாராம் ஆஹா சாப்பிட்டு முடித்தவங்க எத்தனை சந்தோஷமாக வராங்க அந்த பராசுதாரை எப்படி வாழ்த்துட்டு போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துருக்காராம் அதன் பிறகுதான் அன்னதானத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இந்த ராமசுவாமிக்கு வந்தது அந்த கையத்தூர் ஸ்ரீனிவாச இயற்றியே கொஞ்ச நாள் வேலை செய்கிறார் வேலைன்னு என்ன கூலி வாங்காமல் அவர் நடத்துகிற அன்னதானத்தில் இவரும் கைங்கரியம் பண்ணுறார் பல வேலைகளை எடுத்து போட்டுன்னு பண்ணுறது எல்லாவற்றையும் செய்கிறார் தன்னோட கடைசி காலத்தில் அந்த கையத்தூர் ஸ்ரீனிவாசையர் சொல்கிறாரான் யார்கிட்ட ராமசுவாமி கிட்ட அதாவது அன்னதான சிவன் கிட்ட நீ வந்து யாச்சகம் வாங்கியாவது அன்னதானத்தை பண்ணு அன்னதானத்தை விட்டுவிடாத அப்படின்னு சொல்லியிருக்கேன் யாச்சகம்னா என்ன மற்றவர்களிடம் பொருள் வாங்கிறது பொருள் கேட்டு வாங்கிறது கொஞ்சம் அரிசி மூட்டை கொடுங்களேன் ஒரு அண்ணன் நடத்தப் நடத்த போகிறேன் நீங்கள் கொஞ்சம் பருப்பு மூட்டை கொடுங்களேன் நீங்கள் காய்கறி இவ்வளோ கொடுங்கலை அதுதான் யாச்சகம்ங்கிறது பிச்சைன்னு சொல்லக்கூடாது யாச்சகம் யாச்சகம் வாங்கிறது ஏன்னா இதனுடைய பலன் அவர்களுக்கும் செல்லும் யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கும் இதனோட பலன் போகும் அப்படித்தான் ஆரம்பித்தாராம் ஒரு ஒரு கடையாக போய் கேட்பாராம் அன்னதான சிவன் அன்னதானத்தை துவங்கின பிறகு ஒரு ஒரு மளிகை கடை பெரிய நிறுவனங்கள் தனவந்தர்கள்ட போய் கேட்பாங்களாம் சில பேர் கொடுப்பாங்க எல்லோரும் மாட்டாங்க ஒரு சமயத்தில் ரொம்ப விரக்தி ஆகிட்ட நடத்த முடியல எல்லாத்தையும் விட்டுட்டு அவருடைய நண்பர்கள்லாம் சொல்கிறாங்க நீ ஏதான வேலைக்கு போயிடு நீ இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்காத அப்படின்னு நண்பர்கள் சொன்ன பிறகு கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருபுவனம் அப்படிங்கிற ஊர் அங்கே இருக்கிற ஈஸ்வரன் பேர் கம்பஹரேஸ்வரர் அந்த கோவிலில் பரிஜாரகராக சேர்கிறார் கொஞ்ச நாள் பரிஜாரகராக இருக்கார் கொஞ்ச நாள் போகிறது அதுவும் அவருக்கு திருப்தி இல்லை அப்புறம்தான் என்ன பண்ணுறாராம் தங்கிட்ட இருக்கக்கூடிய சில சொத்துக்கள் வீடு நிலம் எல்லாத்தையும் விற்கிறார் ஒரு வாலிப வயசில் அப்பா அம்மா வாழ்ந்துட்டார் யார் அன்னதான சிவன் கல்யாணமான சில காலங்களில் மனைவி இழந்துட்டேன் ரொம்ப சோகம் அவருடைய வாழ்க்கை மனைவியை இழந்த காலத்தில் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பெரிய அன்னதானம் நடந்துட்டுருக்கு அப்போ செய்தி வருது மனைவி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம்தான் போல இருக்கு அவங்க வாழ்க்கை நீங்கள் உடனே வரணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ராமசுவாமிகிட்ட அப்போ சொல்கிறாராம் இவ்வளோ பெரிய அன்னதானம் இங்கே நடக்கிறது நான் இதை விட்டுட்டு அங்கே வர முடியுமா போகிற உயிரை நம்மால் பிடிச்சி நிறுத்த முடியுமா அப்படின்னு சொல்கிறாராம் ராமசுவாமி இவரது முடித்து வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே இவரை பார்த்த பிறகு அந்த மனைவி இறந்து போனாலும் சுமங்கலியாக அதாவது குடும்பத்தை விட எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார் அப்படின்னா அன்னதானத்திற்கு அப்பேற்பட்ட முக்கியத்துவம் இவரது வாழ்க்கையில் அடுத்தடுத்து கிடச்சி இவரை எந்த ஒரு ஒசந்த நிலைமைக்கு கொண்டு போச்சு அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமானது அன்னதான சிவனை நாளையும் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்